அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நாம் இன்று 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள இயல் 4 உரைநடை உலகம் என்னும் தலைப்பிலே இடம்பெற்றுள்ள செயற்கை நுண்ணறிவு என்னும் உரைநடையை பார்க்க உள்ளோம். முதலில் நுழையும் முன், உயிரினங்களுடைய மனிதரை உயர்வுபடுத்தி காட்டுவது அவர்களுடைய சிந்தனை ஆற்றலே ஆகும். அந்த சிந்தனைக்கு தொழில்நுட்பமும் துணை செய்கிறது. மனிதர்கள் செய்யும் வேலைகளான மொழிபெயர்ப்பு, இசையமைப்பு, மகிழுந்து ஓட்டுதல் முதலியனவற்றை செய்ய கணினியுடைய கரங்கள் நீள்கின்றன. கட்டுரை எழுதும் மென்பொருட்கள், கவிதை பாடும் ரோபோக்கள், மனிதனால் இயலாத செயல்களை செய்யும் ரோபோக்கள், ஆள்கள் இல்லாமலேயே நடத்தப்படும் வணிக கடைகள் என்பன புதித புதிதாக வழிகளில் மனிதனினுடைய பணித்திறனை கூட்டுகின்ற இந்த தொழில்நுட்பம் பற்றி இந்த பாடப்பகுதியில் பார்க்கவிருக்கிறோம். ஒரு மின் சுற்றறிக்கை, ஒரு மின் சுற்றறிக்கை அப்படின்னா ஒரு மின்னஞ்சல், அதாவது ஒரு மெயில்னு வச்சுமே, அது பள்ளிக்கூடத்துக்கு வருது. பள்ளி ஆண்டு விழாவுக்கான கவிதை கட்டுரை போட்டிகள், கலந்து கொள்ளும் மாணவர்கள் நான் விரும்பும் தமிழகம் என்னும் தலைப்பிலே ஒரு பக்க அளவில் கவிதையும் 4 பக்க அளவில் கட்டுரையும் எழுதி பள்ளி மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பவும். உங்கள் படைப்பு உங்களுடைய செயற்கை நுண்ணறிவு உதவியாளரை கொண்டு எழுதப்படவில்லை என்று பள்ளியினுடைய செயற்கை நுண்ணறிவு வல்லுநரிடம் சான்று பெற்ற பின்னரே தேர்விற்கு எடுத்துக் கொள்ளப்படும். இப்படியான மின் சுற்றறிக்கை எதிர்காலத்திலே மாணவருடைய திறன்பேசிக்கு வரலாம். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது உனக்கு உதவியா ஒரு ரோபோ இருக்கு, அதை வச்சு நீ என்ன பண்ணிக்க கூடாது, கவிதையோ கட்டுரையோ எழுதியிருக்க கூடாது அப்படிங்கறத பள்ளியில ஒரு ரோபோ இருக்கும், பள்ளிக்கூடத்துல அந்த ரோபோ கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா, அப்பதான் இந்த கவிதையும் கட்டுரையும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிற செய்தி ஒரு மெசேஜா உன்னுடைய மொபைலுக்கு வந்திருக்கு அப்படின்னு எதிர்காலத்தில் வரலாம், ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க. மின்னணு புரட்சி, எந்த ஒரு புதிய தொழில்நுட்பமும் ஒரே நாளில் வந்து விடுவதில்லை. 1980களில் ஒவ்வொருவருக்குமான தனிநபர் கணினிகள் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டினுடைய பிறப்பும் இன்றைய மின்னணு புரட்சிக்கும் காரணமாயிற்று. அவற்றுள் இவ்வுலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு. அறையினுடைய மூலையில் நிறுவப்பட்டிருக்கும் கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறதே, அதனுள் பொதிந்திருக்கிறது செயற்கை நுண்ணறிவு. அந்த வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகம், இதுவே சுருக்கமான வழி என்று நமது திறன்பேசியில் உள்ள வழிகாட்டி வரைபடம் காட்டுகிறது அல்லவா? அதற்கு காரணமாக இருப்பதும் செயற்கை நுண்ணறிவே. நமது திறன்பேசியோ கணினியோ நாம் சொல்ல சொல்ல தன் அகண்ட தரவுகளில் உள்ள கோடிக்கணக்கான சொற்களுடன் ஒப்பிட்டு சரியான சொல்லை கால் நொடிக்கும் குறைவாக நேரத்தில் தேர்ந்தெடுத்து திரையிலே காண்பிருக்கிறது அல்லவா? அங்கு இணைந்திருப்பதும் செயற்கை நுண்ணறிவுதான். செயற்கை நுண்ணறிவை கொண்ட இயந்திரம் மனிதர்களுடன் சதுரங்கம் முதலான விளையாட்டுகளை விளையாடுகிறது, கண்ணறுவை மருத்துவம் செய்கிறது, சமைக்கிறது, சில புள்ளிகளை வைத்து படம் வரைகிறது. இதழியலில் செயற்கை நுண்ணறிவு குறிப்பிடத்தகுந்த மாறுதல்களை செய்து வருகிறது. அவற்றுள் விந்தையான ஒன்று இயல்பான மொழிநடையை உருவாக்குதல், நேச்சுரல் லாங்குவேஜ் ஜெனரேஷன் என்னும் மென்பொருள். அதற்கு வேர்ட்ஸ்மித் அப்படின்னா எழுத்தாளி அப்படின்னு அர்த்தம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். தகவல்களை கொடுத்தால் போதும், வேர்ட்ஸ்மித் அழகான ஒரு கட்டுரையை சில நொடிகளிலே உருவாக்கிவிடும். நம்ம என்ன தலைப்போ அது சம்பந்தமா சில தகவல்களை கொடுத்துட்டா போறோம், அதுவே ஒரு கட்டுரையா எழுதி நமக்கு கொடுத்துருமா. இணையத்தில் வணிகம் செய்யும் தனியார் நிறுவனம் ஒன்று செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பெரும்பாலும் ஆளற்ற பல்பொருள் அங்காடிகளை உலகெங்கும் திறந்திருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, 2016 IBM நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் சில நிமிடங்களில் 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவருடைய புற்றுநோயை கண்டுபிடித்துள்ளது. அதேபோல சீனாவில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இயந்திர மனிதர்களின் பணிக்கு அமர்த்தியுள்ளது. அவை அங்கு வரும் நோயாளிகளுடைய குரல்களையும் முகத்தையும் அடையாளம் கண்டு அவருடைய கேள்விக்கு பதில் சொல்கிறது. சில மொழிகளில் வேறுபாடு சீன மொழியினுடைய வெவ்வேறான வட்டார வழக்குகளையும் கூட அவை புரிந்து கொண்டு பதிலளிக்கின்றன.
அதாவது அங்க சீனாவில் இருக்கக்கூடிய வட்டார மொழி, வட்டார வழக்கு மொழிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கூட புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவான், அந்த ரோபோக்கள் பதில் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்கப்பா. செயற்கை நுண்ணறிவு நமக்கு எப்படி அறிமுகமாகிறது? இவ்வுலகை இதுவரை மென்பொருள் ஆண்டு கொண்டிருக்கிறது, அதாவது சாப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நம்மளை இதுவரைக்கும் ஆட்சி செய்துகிட்டு இருந்துச்சு. இனிமேல் செயற்கை நுண்ணறிவு தான் ஆளப்போகிறது. சமூக ஊடகங்கள் வழியாகவும் மின்னணு சந்தை மூலமாகவும் செயற்கை நுண்ணறிவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடம் வந்து சேர தொடங்கிவிட்டது. சமூக ஊடகங்கள் நீங்கள் பார்க்கின்ற ஒவ்வொன்றும் தேடுபொறிகளின் உள்ளே தேடி கிடைக்கும் விடைகளும் செயற்கை நுண்ணறிவு தீர்மானிப்பதைத்தான். தொழில்நுட்ப வரையறைகளின்படி அடுத்த தலைப்பு, செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு, அதாவது கம்ப்யூட்டர் புரோகிராம் அப்படின்னு சொல்லலாம். அது தானாக கற்றுக்கொள்ளக்கூடியது. இந்த அறிவை கொண்டு தனது வரும் புதிய புதிய சூழ்நிலைகளில் மனிதரைப் போலவே தானே முடிவெடுக்கும் திறனுடையது. ஒளிப்படங்கள், எழுத்துக்கள், காணொலிகள், ஒளிகள் போன்றவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளும் இயல்புடைய மென்பொருளை ஆராய்ச்சியாளர்கள் வடிவமைக்கின்றார்கள். இவ்வாறு கற்றுக் கொடுப்பதை அந்த இயந்திரம் தேவைப்படும் இடங்களில் தேவைப்படும் நேரங்களிலே செயல்படுத்துகிறது. செயற்கை நுண்ணறிவு பொதிந்த இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை. செயற்கை நுண்ணறிவினால் பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும் என்பதே அதன் சிறப்பு. மனிதனால் முடியும் செயல்களையும் அவன் கடினம் என்று கருதும் செயல்களையும் செய்யக்கூடியது செயற்கை நுண்ணறிவு. அடுத்த தலைப்பாருங்க, மெய்நிகர் உதவியாளர். திறன்பேசிகளில் இயங்கும் உதவி மென்பொருள் கண்ணுக்கு புலப்படாத மனிதனைப் போல நம்முடன் உரையாடி சில உதவிகள் செய்கின்றது. இவை நாம் சொல்கின்றவர்களுக்கு தொலைபேசி அழைப்பு விடுக்கிறது. நாம் திறக்கும் கட்டளைகளுக்கு அடிபணிந்து திறக்கிறது. நாம் கேட்பதை உலகளாவியில் தேடி நாம் விரும்பும் அழகான கவிதையை இணையதளத்திலே தேடித் தருகிறது. எந்த கடையில் எது விற்கும் என்று சொல்லும். படிப்பதற்கு உரிய நூல்களை பட்டியலிடும். நாம் எடுத்த ஒளிப்படங்களை பற்றி கருத்துரைக்கும். எதிர்காலத்தில் உங்கள் நெருங்கிய நண்பர்கள், குடும்பத்தினர் ஆகியோர்களை விட இது போன்ற மெய்நிகர் உதவியாளர் உங்களை நன்கு அறிந்திருந்தவராக இருப்பார்கள். உதாரணமா, டாக்டர் திரும்பவும் ஐயாவுக்கு மூச்சுத்திணறல் டெரிபிலன்ஸ் ஊசி போட்டு விடட்டுமா என்று கேட்கும். இந்த உதவியாளர்களை இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்று பாரதியார் மெச்சுவது போல நீங்களும் மெச்சிக்கொள்ளலாம். அதாவது உங்களுக்கு பக்கத்துல ஒரு ரோபோ இருக்கும், உங்களுக்கு அவ்வளவு உதவியா இருக்கும். எப்படி பாரதி வந்து இங்கிவனை யான் பெறவே என்ன தபம் செய்து விட்டேன் என்று பாடுறாரோ, அதே போல ரோபோவை வச்சு நீங்க பாடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல. ஒளிப்பட கருவியின் செயற்கை நுண்ணறிவு. தற்போது வெளிவருகின்ற சில உயர்வகை திறன்பேசியில் ஒளிப்பட கருவி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கிறது. கடவுச்சொல்லும் கைரேகையும் திறன்பேசியை திறப்பது பழமையானது. உரிமையாளருடைய முகத்தை அடையாளம் கண்டு திறப்பது இன்றைய தொழில்நுட்பம். இது படம் எடுக்கும் காட்சியை அடையாளம் கண்டு அதற்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்கிறது. திறன்பேசிகளில் உள்ள ஒளிப்பட கருவியில் எடுக்கும் படங்களை மெருகூட்ட இத்தொழில்நுட்பம் உதவுகிறது. காணொலிகளை தொகுக்கும் மென்பொருட்கள், அதாவது வீடியோ எடிட்டிங், இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுகிறது. இதன் மூலம் நேரம் வீணாகுவது தவிர்க்கப்படுகிறது. அடுத்தது வாடிக்கையாளர் சேவை. இந்தியாவில் பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி இலா என்னும் உரையாடு மென்பொருளை உருவாக்கியிருக்கிறது. இது ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களிடம் அது உரையாடுகிறது. வங்கிக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் சேவைகளை அது இணையம் மூலம் அளிக்கிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் பயன்படுத்த இந்தியன் வங்கி ஆயத்தமாகுவதற்கு இந்த இலா ஒரு சோறு பதம். ஏன் செயற்கை நுண்ணறிவு முதன்மையானது? நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்திலே இருக்கின்றோம். நாம் நினைப்பதை விடவும் வேகமாக இந்த தொழில்நுட்பம் நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. உலகில் உள்ள பெரும்பாலான தொழில்நுட்ப நிறுவனங்கள் இத்தொழில்நுட்பத்தை உருவாக்குவதிலும் பயன்படுத்துவதிலும் விற்பனை செய்வதிலும் கவனம் செலுத்துகின்றன.
இத்தொழில்நுட்பம் உலகளாவிய வணிகத்திற்கு உதவுகிறது. செயற்கை நுண்ணறிவினுடைய மிகுதியான வளர்ச்சியால் தரவு அறிவியலாளர்களுடைய தேவை கூடியுள்ளது. அதாவது டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிறவங்களுடைய அந்த வேலைக்கு ஆட்கள் அதிகமாக தேவைப்படுறாங்க. இயந்திர கற்றல், வல்லுநர் முதலான பல தொழில்நுட்ப வல்லுநர்களுடைய தேவையும் பெருகி வருகிறது. போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் செயற்கை நுண்ணறிவை யார் முதலாவதாகவும் சரியானதாகவும் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு வணிக வானம் வசப்படும். எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புகளினுடைய கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா, ரோபோவிடம் குழந்தையை ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக அலுவலகம் செல்லும் பெற்றோர்களை நாம் பார்க்க போகின்றோம். நடுவில் ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும். அதாவது பெப்பர் அப்படிங்கிற ஒன்று, ஜப்பானில் சாப் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனை பெப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது உலக அளவில் விற்பனையாகவும் ஒரு ரோபோ. வீட்டிற்கு, வணிகத்திற்கு, படிப்பிற்கு என்று மூன்று வகை ரோபோக்கள் கிடைக்கின்றன. இவை மனிதருடைய முக பாவனைகளிலிருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுகிறது. பெப்பரை வரவேற்பாளராகவும் பணியாளராகவும் வீடுகளிலும் வணிக நிறுவனங்களிலும் உணவு விடுதிகளிலும் பயன்படுத்துகிறார்கள். மேலும் வயதானவர்களுக்கு உதவிகள் செய்யும் அவர்களுக்கு உற்ற தோழனாகவும் பேச்சு கொடுத்தும் பேணும் ரோபோக்களை நாம் பார்க்க போகின்றோம். செயற்கை நுண்ணறிவு உள்ள ரோபோக்களால் மனிதன் செய்ய இயலாத அலுப்பு தட்டக்கூடிய கடினமான செயல்களையும் செய்ய முடியும். மனித முயற்சியில் உயிராபத்தை விளைவிக்கக்கூடிய செயல்களை செய்ய முடியும். புதிய வணிக வாய்ப்புகளை செயற்கை நுண்ணறிவு நல்குகிறது. பெரு நிறுவனங்கள் தங்கள் பொருட்களை உற்பத்தி செய்யவும் சந்தைப்படுத்தவும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகின்றனர். விடுதிகளில், வங்கிகளில், அலுவலகங்களில் தற்போது மனிதர்கள் அளிக்கும் சேவையை ரோபோக்கள் அளிக்கும். மேலும் நம்முடன் உரையாடுவது, ஆலோசனை வழங்குவது, பயண ஏற்பாடு செய்து தருவது, தண்ணீர் கொண்டு வந்து தருவது, உடன் வந்திருக்கும் குழந்தைகளுக்கு வேடிக்கை காட்டுவது என பலவற்றை செய்யும். எதிர்காலத்தில் நாம் பயணிக்கும் ஊர்திகளை செயற்கை நுண்ணறிவை கொண்டு இயக்க வேண்டியிருக்கும். இத்தகைய ஊர்திகள் ஏற்படுத்தும் விபத்துகள் குறையும், போக்குவரத்து நெரிசல் இருக்காது, அதன் மூலம் பயண நேரம் குறையும், எரிபொருளும் மிச்சப்படும். இத்தகைய மென்பொருட்கள் கவிதைகள், கதைகள், விதவிதமான எழுத்து நடைகள் போன்றவற்றை கற்றுக்கொண்டு மனிதருடன் போட்டி போட்டாலும் வியக்கப்படுவது வியப்பாக இருக்காது. கல்வித்துறையில் இத்தொழில்நுட்பத்தை பல விதங்களில் பயன்படுத்தும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. செயற்கை நுண்ணறிவினுடைய பொதுவான கூறுகள். செயற்கை நுண்ணறிவு நமது வாழ்க்கையையும் வணிகத்தையும் நம்மை அறியாமலேயே வளப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இந்த தொழில்நுட்பத்தை கண்டு அச்சப்பட்டவர்களுடைய அறைகூவல்களை நாம் எதிர்கொள்வதே முதல் அறைகூவல். ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பு அறிமுகமாகும் போதும் பழைய வேலை வாய்ப்புகள் புதிய வடிவிலே மாற்றம் பெறுகின்றன. ஆகவே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அளிக்கும் வியக்கத்தக்க நன்மைகளை புரிந்து கொள்ளவும் வரவேற்கவும் நாம் அணியமாக வேண்டும். மனித இனத்தை தீங்குகளிலிருந்து காப்பாற்றவும், உடல் நலத்தை பேணவும், கொடிய நோய்களை தொடக்க நிலையிலேயே கண்டறியவும் மருத்துவம் செய்யும் முறைகளை பற்றறிவு மிக்க மருத்துவரை போல பரிந்துரை செய்யவும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் ஆராய்ச்சிகள் மும்முரமாக நடத்தப்பட்டு வருகின்றன. கல்வி அறிவு என்பது எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு? ஒரு காலத்தில் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எழுத படிக்க தெரிந்த கல்வி அறிவே போதுமானதாக இருந்தது. இப்போது கல்வி அறிவுடன் மின்னணு கல்வி அறிவையும் மின்னணு சந்தைப்படுத்துதலையும் அறிந்திருப்பது வாழ்க்கையை எளிதாக்கவும் வணிகத்தில் வெற்றி பெறவும் உதவுகிறது. ஆனால் எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு பற்றிய அறிவும் நான்காவது தொழில் புரட்சியினுடைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தவும் அறிவுமே நம்மை வளப்படுத்த உதவும். ஆனாலும் முன்னேற்றமே என்ற தலைப்பு. மனிதன் கண்டுபிடிப்புகளில் அனைத்திலும் நன்மை தீமை என்று இரண்டு பக்கங்கள் இருந்தே வருகின்றன. அதாவது மனிதன் கண்டுபிடிக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். அதற்கேற்ப மனிதர்கள் தங்களை மாற்றிக்கொள்வார்கள். இப்போது உலகத்தில் இங்கொன்றும் அங்கொன்றுமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம்
எதிர்காலத்தில் உலகில் ஒவ்வொரு துறையிலும் அளவற்கரிய முன்னேற்றத்தை தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. ஆகவே செயற்கை நுண்ணறிவை நாம் பயன்படுத்துவது